ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழனில் என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து வாட்டர் கலர் எஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியல் தான். வாங்க டுட்டோரியல்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் இமேஜ் அப்படிங்கிறனால நம்ம அழகழகாக எஃபெக்ட் கொடுத்து அழகாக வாட்டர் கலர் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இமேஜுக்கு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துட்டேன். இந்த இமேஜுக்கு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. திரும்பியும் கண்ட்ரோல் ஜே போட்டுக்கோங்க, திரும்பியும் கண்ட்ரோல் ஜே போட்டுக்கோங்க. டோட்டலாக இப்போ நம்மக்கிட்ட மூணு லேயர் இருக்கும். மூணு லேயரில் தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் லேயர் ஒன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லேயரை ஆஃப் பண்ணி விட்ருலாம். இந்த லேயர் ஒன்னில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், லேயர் ஒன்னுக்கு வந்து நான் வந்து நார்மல் மோட்லேருந்து லூமினாசிட்டி அப்படின்னு கொடுத்துட்றேன். லூமினாசிட்டியை கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்டரில் போய்க்கோங்க. ஃபில்டர் கேலரி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கட் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 5, இது ஒரு 4, இது ஒரு 2 கொடுத்துக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் லெவல்ஸ் வந்து 5, எட்ஜு வந்து சிம்பிளிசிட்டி வந்து ஒரு 4, எட்ஜு ஃபிடிலிட்டி அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, அது வந்து ஒரு 2 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக வாட்டர் கலர் எஃபெக்ட் வந்திருக்கும். இப்போ வந்து லூமினாசிட்டி கொடுத்ததுனால தான் நமக்கு வந்து இப்படி இருக்குது. நார்மலில் இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். லூமினாசிட்டி கொடுத்ததுனால தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டோட எஃபெக்ட் இதில் தெரியுது. ஸோ இப்போ இதோட ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த லேயரை நம்ம ஓகே பண்ணிக்கலாம். இப்போ வந்து லேயர் ஒன் காப்பின்னு இருக்கு பார்த்திங்களா, அந்த லேயரை போட்டுக்கிட்டேன். அந்த லேயருக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரியில் ட்ரை ப்ரஷ் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ப்ரஷில் வந்து ஒரு 7, இது ஒரு 7, இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் வந்து ஒரு 2, அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அழகாக வாட்டர் கலர் எஃபெக்டே வந்திருக்கும். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த ட்ரை ப்ரஷ் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்டர் கலர் எஃபெக்ட் வரும். இப்போ பாருங்கள், ப்ரஷ் சைஸில் வந்து 7, உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. இந்த 8 கூட கொடுக்கலாம், 8 கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ப்ரஷ் டீட்டெயில் வந்து 7, டெக்ஸ்சர் வந்து ஒரு 2 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து அழகான ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், நார்மல் மோட்லேருந்து ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட் வந்து உங்கள் இது மேலே பட்டு நல்லா இன்னும் ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி அந்த ஸ்க்ரீனில் காட்டும். அதுக்கு தான் நம்ம பண்ணுறது இது. இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் இங்கே பாருங்கள், இந்த லேயர் ஆஃப் பண்ணிக்கலாம். திரும்பியும் இங்கே பாருங்கள், லேயர் ஒன் இருக்குது பார்த்திங்களா, லேயர் ஒன் காப்பி டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், நாய்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, நாய்ஸில் மீடியன் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, இதை கொடுங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 12 அந்த ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், திரும்பி நார்மல் மோடில் உங்களுக்கு வந்து சாஃப்ட் லைட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான வாட்டர் எஃபெக்ட் கலர் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கலர் எஃபெக்ட்டு அழகாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இதில் நம்ம இன்னையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் இன்னும் ப்ரெஷ்ஷோட டீட்டெயில் வந்து 8, 9 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். 9 கொடுத்தேன்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வாட்டர் கலர் எஃபெக்ட்டு அழகாக கிடச்சிருக்கும். மூணு லேயரையும் ஆன் பண்ணிக்கோங்க. மூணு லேயரையும் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கலர் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இப்போ வந்து ப்ரீவியஸாக இப்படி இருந்துச்சு இமேஜ். இப்போது இந்த இமேஜ் இப்போ வந்து வாட்டர் கலர் எஃபெக்ட் கொடுத்து நாம் இந்த மாதிரி ஆக்கியிருக்கோம். இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.